வணக்கம். டாக்டர் ரமேஷ் ஃப்ரம் பயா கொலோனிக்ஸ் திருப்பூர். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிற இதில் அப்படி பார்த்தீங்கன்னா, மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் பத்தலை, ஆக்சிஜன் பெட் வேணும், ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. நம்ம உடம்பில் நம்மளோட லங்ஸை வந்துட்டு அதோடய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு வாட்டர் பாட்டில், இந்த பாட்டிலில் ஃபுல்லாக சுடு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட கையில் உள்ளங்கையில் இந்த ஏரியா ரெண்டு கையிலையும் இந்த ஏரியா அந்த பாட்டிலில் இப்படி சூடு படுற மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். இது பண்ண 5வது நிமிஷத்துலேயே அவங்க லங்ஸை நல்லா ஸ்டிமுலேட் ஆகி இன்னும் ஈஸியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால் வந்துட்டு நிறைய காற்று உள்ளே போய் வெளியே வரும்போது அவங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷனுமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். அவங்க எங்கே இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் இல்லை ஆம்புலன்ஸில் இல்லை வீட்லேயே இருக்காங்க, எங்கே இருந்தாலும் எந்த பெரிய ஒரு செலவும் கிடையாது. சின்ன டெக்னிக், ஒரு பாட்டில் அது நிறைய சூடு தண்ணி, அந்த சூடு கையில் வந்துட்டு இப்படி படணும். இன்னும் சிவியராக இருக்கவங்களுக்கு காலிலையும் பெருவிரலுக்கு கீழே இந்த ஏரியாவில் நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு சூடு வந்துட்டு ஒத்தடம் கொடுத்தீங்க, அவங்க சூடு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியேட்டாக அவங்க லங்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகி அவங்க ப்ரீத் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் தேவைப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. ஈஸியாக வந்துட்டு அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியும், லங்ஸோட ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.